மாப்பிள்ள வீடு வார நேரமா பத்தி இப்படி குரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காளே இவ ஐயோ இவளால என்னத்த சொல்றதோ தெரியல நைட்டே தான சொல்லிட்டு போனே சீக்கிரம் கிளம்பிட்டு மாப்பிள்ள விட்டு வந்துருவா அவனு இன்னமா தூங்கிட்டு இருப்பா பிரியா பிரியா எமடி பிரியா எந்திரி என்னம்மா ஓங்கிட்ட நைட் என்ன சொல்லிட்டு போனே இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா இன்ன கிளம்பாம இருக்க அவ இவரை கிளம்பிட்டு அவளை வந்துட்டு வர வர போறவ இன்னும் கிளம்பாம இருக்க நைட்டெல்லாம் நான் யோசிச்சு யோசிச்சுட்டு சரியாகவே தூங்கலம்மா என்ன சாரி கட்டலாம் இங்கே எப்படி மேக்கப் பண்ணலான்ட்டு நல்ல வேலை எழுப்பி விட்டுட்டேன் இந்த ஒரு நிமிஷத்தில் கிளம்பிடுறேன்மா நீங்கள் போங்க இப்போ நான் கிளம்பிடுவேன் சரிங்களா சரி பிரியாம்மா சரி திருப்பியும் எழுப்பி விட்டதுக்கப்புறம் இங்கே ஃபோன் போல் தூங்கிடாம டக்குன்னு எந்திரிச்சு கிளம்பி என்ன சும்மா சும்மா அம்மா வந்து எழுப்பியிருக்க மாட்டேன் அப்புறம் மாப்பிள்ளை வந்தது நீ கிளம்பிட்டே நான் பந்து கூட்டிகிட்டு போவேன் சரியா ஆ சரிம்மா நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் சரி டீ நல்லா நீட்டாக கிளம்பு என்ன ஆ சரி 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 திரும்ப திரும்ப படுத்துக்காடி போங்கம்மா நான் எந்திரிச்சுக்கிறேன் ஐயோ பூ இன்னைக்கு வரப்போறான் எவ்வளவு நாலாச்சும் அவன் கூட நல்லா பார்த்தவனும் பேசி இன்னைக்கு கண்டிப்பா மாப்பிள்ளை கிட்ட தனியே பேசணும்னு சொல்லணும் ஐயோ அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே மாப்பிள்ளை கிட்ட கண்டிப்பா தனியா பேசுவேன் பூவு கிட்ட அப்படின்னு சொல்லாம போயிட்டுட்டேன்னு சரி பரவாயில்ல நம்ம பூவு தானே வந்து கூப்பிட்டு பேசிக்கலாம் எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நல்ல வேலை எப்படியோ காடு தான் எல்லாமே கண்டிப்பாக நம்ம வேண்டுன்னா கடவுள் நம்மளை கைவிடலை நல்ல வேலை அடுத்துட்டே இருந்தால் இன்னும் நல்லா தூக்கம் வந்துட்டே தான் இருக்கும் போல அம்மா வந்து திரும்பி எழுப்புறதுக்குள்ளே நாமளே ஃபஸ்ட்டே எழுந்திரிச்சு போயிடுவோம்ப்பா சாமி அப்புறம் வந்தாங்கன்னா காட்டு கத்தா கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஹா விஷயத்தாலும் என்னமோ தெரிய கூடாது அவளுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சுச்சுன்னா பாட்டி ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன் எங்க பிரியா கிளம்பிட்டாலா எங்க இப்பதான் தூங்கி வந்திருக்கிறா நான் போய் தான் அவளை எழுப்பி விடுறேன் இவெல்லாம் என்னத்தை கல்யாணம் பண்ணி நம்ம பேரதான் கெடுப்பான் கிளம்புற சவாலி சொல்லிட்டு வந்திருக்கேங்க எனக்கு எனக்கு இருக்கா இல்லையா என்னங்க பயம் இல்லாம இருக்குமா நீங்க வேற எப்படி சமாளிக்க போறோம் என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சாவே ரொம்ப பயமா இருக்குங்க ஐயோ கடவுளே கடவுள் தான் காப்பாத்தணும் இவ பாட்டுக்கு அந்த கூட்டத்துல தாண்டூன்னு தாண்ட ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான் அப்புறம் எம்ள என்ன நினைச்சிட்டு காரி துப்பிட்டு போயிட மாட்டாவ ஆ தெரிஞ்சுக்கோ உன் மக வந்து நிக்கலயே கண்ண காமிச்சிரு எதுவும் சத்தம் போட கூடாது அப்புறம் பேசிக்கலான்னு போனதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்து வரலாம் ஆமாங்க நானும் எப்படியா இருந்தாலும் அந்த பூ மாதிரியே தான் மாப்பிளையும் இருக்கிறான் இவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டாக்டர் மாப்பிள்ள இல்லையா ஆயிரம் மாப்பிள்ள பார்த்தாலும் அந்த பூவை பொண்ணு மறக்க மாட்டான் நம்ம என்னங்க பண்றது அந்த பூமையில பூவு எல்லாம் அப்படி சொல்லும் போது நாமளும் தான் அவ வீட்டுல போய் பொண்ணு கேட்டோம் அவிய தானே இப்ப வேணான்னு சொன்னவ அவ பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருந்தாவ திடீர்னு வேணான்னு சொல்லிட்டாவ நாங்க கட்டலன்ட்டாவ ஆமா ஆமா என் பொண்ணு ஆசை நிறைவேறணும் தான் நான் நினைச்சேன் கிளாஸ்ல அவங்க வேணான்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணும்போது திடீர்னு டக்கு டக்குனு முடிவு பண்ணிட்டேன் ஆமா அவள் அங்கே இருந்து கஷ்டப்பட நம்ம கண்ணால பார்க்க முடியாது நம்ம இருக்கும் போதே நல்லபடியா நம்ம ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சோம் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல எங்க நம்ம நினைக்கிறோம் உங்க பொண்ணு எங்க நினைக்கிறேன் சரி சரி அதெல்லாம் கிளம்பிட்டு தான் ப்ரோக்கர் சொன்னாரு நீ டக்குன்னு டீ காஃபி எல்லாம் போட்டு போய் பழகிறம் எடுத்து வையினா வந்தது கொடுக்கணும் அவளைதான் கொடுக்க சொல்ற புரியுதா புரியுதுங்க எல்லாம் தெரியுதுங்க ஆமா ஆமா அப்புறம் எல்லாம் சுதப்பிராம நாலு பேரும் பேசி விடுவா விட்டி அதை முதல்ல மனசுல வச்சுக்கோ பொண்ணு கிட்டே சொல்ல பேசி வை என்ன எங்க உங்க மூத்த பொண்ணு வர சொன்னேன் வரலா அவளது கொஞ்சம் எடுத்து சொல்லிருப்பா அவளும் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டா என்னதான் இருக்கும் அந்த மாமியார் வீட்டுல தெரியல அங்கேயே போய் கிடக்குறா இப்ப அந்த பழைய புது வீட்ல இல்லையா அவங்க அந்த கிடக்குது ஓட்ட விட யாரு யாரும் அங்க போய் கிடக்கலாம் அங்கதான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறா அதுதான் இருக்குங்கறா அப்படிங்குறா இப்படிங்கிறான் பூமியிலதான் உசுருங்கிற ஐயோ அவ்ளோ எப்படி பிரிச்சு வைக்கிறதுன்னு தெரியல ஒண்ணும் ரொம்ப தான் அவ பேசும்போது ரொம்ப கோங்கோமா வருது எனக்கு சரி சரி வீடு ஏதோ நம்ம பெரிய பொண்ணு நல்லா இருந்தா சரி எங்க எனக்கு கட்டுப்பா தான் வருது போங்க நம்மள பாக்கும்போது நமக்கே அழகா இருக்கே அப்ப பூவுக்கு இன்னைக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் தான் நினைக்கிறேன் பூ அவ அம்மாளுக்கு சும்மாவே நம்மள அழகா இருப்போன்னு சொல்றாவ இன்னைக்கு பார்த்தாங்கன்னா அசந்துருவாவ என்ன ஒண்ணு மிஸ்ஸிங் ஆ பூவுதான் மிஸ்ஸிங் பூ வீடு ஃபேமிலி பூ வாங்கிட்டு வந்தது நம்ம வெளியில போய் பூ எப்படியும் வச்சுடுவாவ வச்சுக்கலாம் அவன் எடுத்த சாரி கட்டலான்னு பார்த்தேன் என்னத்த வேணாம் அன்னைக்கு ஒரு நாள் தான் கட்டி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கு எதுவும் நினைச்சுட்டான்னா எதுவும் சண்டை வந்துருச்சுன்னா இல்ல பூவுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா அப்படிலாம் பிடிக்காம இருக்காது எப்படி நம்மள பிடிக்காம இருக்கும் சரி வேணான்றதா இந்த சாரி கட்டணி நல்லா தான் இருக்கு அப்பாவே வந்து நம்மளை கிளம்ப சொன்னாவ இன்னும் அம்மா வந்து நம்மள கூப்பிடக்கானும் பூ என்னதான் பண்றானோ தெரியல சீக்கிரம் வரமாட்டானோ அவையே வந்துருந்தாதான் நம்மள கூப்பிட்டுருப்பாவே ஒரு வேளை பூவு நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா வேண்டாம் அவனுக்கு இப்போதைக்கு பண்ண வேணாம் அவன் வந்து நம்மள பார்க்கட்டும் அப்புறம் திருப்பி பண்ணிக்கலாம் ஆ இந்த பொண்ணு தாங்க கூப்பிட வந்திருக்கிறேன் ஆ நீ கூப்பிட போறியம்மா சரி கூப்பிட்டு வா பிரியா இந்த வாரவ ஒருத்தவங்க அவ உங்களை கூப்பிட வரவே பின்னாடி வந்துருமா ஆ சரிம்மா யாரா இருக்கும் ஒரு வேளை பூவு சொந்தக்கார உள்ளது வந்திருப்பாவ ஆமாம் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு நிறைய பேர் வருவாவல்ல அவியில தான் இருக்கும் வரட்டு யாருன்னு பாக்கலாம் நான் நேர்லே மாமா உன் பேர் என்னவே ஆ வாங்க என்னோட பேர் பிரியா நீங்க மாப்பிள்ளைக்கு என்ன வேணும் ஆனா வா வெளியில வந்ததும் சொல்றேன் நான் யாருன்னு சரியா வா ஆ வாரேன் யார் இவங்கெல்லாம் வேற யார் யாரோ மாதிரி தெரியுது பூவு குடும்பத்தை காணும் என்ன நடக்குது பொண்ணு லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்குதா என் குடும்பத்து கேட்ட பொண்ணுதான்